பொதுவாகவே சின்ன திரையில ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதுலேயும் 20-க்கும் மேற்பட்ட ஆடிஷன் அட்டன் பண்ணி தோல்வி பெற்றும் சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் ஒவ்வொரு பேர் வரும்போதெல்லாம் இல்லை சீரியல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மாடலிங் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி பிரியா அவங்கள சொல்லியாகணும். லக்ஷ்மி பிரியான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுடைய பேர் காவேரின்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ மகாநதி சீரியல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முதல் தடவை சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவேரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் வந்துட்டு சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ நல்லா படிப்பில் வந்துட்டு ஒரு அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னு உள்ள போகும்போதே பார்க்கும்போது ஸோ பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய சப்போர்ட் மூலிமா சூப்பராகவே படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன வயசுலேருந்து எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே நடிப்பில் பயங்கரமான ஆர்வம் ஜாஸ்திங்க. இந்த மாதிரி ஹீரோயினாக நம்ம வரணும், இந்த மாதிரி ஹீரோயின் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை ஒரு மூவி பார்க்கும்போது அவங்கள மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி காமிப்பாங்களாமா, வீட்லேயும் நடிச்சு காமிப்பாங்களாமா. ஸோ அப்பிருந்தே அந்த நடிப்பு ஆர்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் குஷி வாலி இந்த மாதிரியான படங்கள் எஸ்ஜே சூர்யாவோட படங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் இல்லையா. ஜோதியா வந்துட்டு பின்னிருப்பாங்க குஷியில். ஸோ அதே மாதிரி வாலி படம் மட்டும் எல்லா படத்துலையுமே அந்த ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ரோல் இருக்கும். இந்த மாதிரி படம் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருக்காங்களா. அந்த அளவுக்கு கனவுலேயே உருகி போயிருக்காங்க. ஸோ நம்மளும் பண்ணணும்னு சொல்லி அடுத்த கட்டம் என்ன என்னன்னு சொல்லி தேடி தேடி முன்னேறி போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லை, இல்லை வேண்டாம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அழுது அடம் பிடிச்சிருக்காங்க, இல்லை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சொந்தங்கள் மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா. ஸோ வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாமே இல்லைப்பா உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஸோ இந்த பொண்ணுக்கு அதுக்கு அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆகாது அதெல்லாம் விட்டுருங்க, ஸோ வந்து நாங்கள் போன போல்டாவெல்லாம் நடிக்கணும் அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குறைகள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போல்டாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய யாருடைய சம்மந்தமும் வேண்டாம் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மாடலிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி சீரியலுக்கு ஆடிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 19-25 ஆடிஷன் பக்கம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வாய்ப்பு வரும், நல்ல சீரியல் வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆங்கரிங் வேலை அப்படிங்கிறது கிடைக்குது, அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக மூவிலே வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிது. என்னப்பா சொல்கிறீங்க படத்துலலாம் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் எஸ் நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் சீரியலில் பார்த்தங்காட்டி ஸோ சீரியல் மூலியமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ என்ன படம் அப்படின்னா ட்ரிப்ஸ் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு செம்ம காமெடியாக இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேங்கில் ஒரு வந்துட்டு ஃபீமேல் மெம்பராக இருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி பஞ்சிக்குட்டி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா செம்ம காமெடியாக நடிச்சிருப்பாங்க யோகி பாபு கூட. இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டாக வந்த 10 தலை அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது எல்லாமே அவங்களுடைய பட வாய்ப்பு தமிழ் சினிமாவில். ஆனால் படத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சதை விட அவங்கள தூக்கி காமிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த சீரியல் தான். இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரெண்டு பேருக்குள்ள அந்த பேர் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இது எல்லாமே தூக்கி கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த லுக்கில் மாடர்ன் லுக்கை விட பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல சொல்ல இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்க செய்கிறாங்க. ஸோ ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணியிருக்கீங்களா டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டப்போ யஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ 19 வயசில் வந்து பண்ணியிருக்கேன், அப்போ தான் கீஸ் எல்லாமே நடந்துச்சு, ஆனால் அதெல்லாம் வந்துட்டு வெறும் அஃபெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. அது வந்துட்டு அப்படியே கைவிட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு ட்ரூவான வாழ்க்கையை வந்துட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்போ மகாநதி சீரியல் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க கூட வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தெரியாதவங்க விஷயம் தெரியாதவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க சொன்னால் புரிஞ்சுக்கங்க. ஸோ சீரியலில் பேரப் பண்ணி நடிக்கிறதுனால ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் வந்துட்டு உண்மையுமே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இன்னும் சீரியல்லாம் வெற்றி அடையணும், மகாநதி சீரியல்ல நீங்கள் த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் நடிக்கணும், உங்களுக்காக நாங்கள் தினமும் சீரியல் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் கமெண்ட்டும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.